واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استحق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபின்கள் தபஈ தாபின்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அகீதாவுடைய பாடத்தில் சென்ற வாரம் வளையல் நூல் போன்றவைகளை அதாவது பிரச்சனைகளை நீக்குவதற்காகவும் பிரச்சனை வராமல் தடுப்பதற்காகவும் கட்டி கொள்வது, இணை வைத்தல் என்ற பாடத்தில் ஒரு ஹதீதை நாம் பார்த்திருந்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹதீத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஹதீத். இது முஸ்னத் அஹமதிலே வரக்கூடிய ஒரு ஹதீத். மன் தஅல்லக தமீமதன் ஃபலா அதம் அல்லாஹு லஹு. இந்த ஹதீதில் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்கவில்லை என்ற ஒரு கருத்து இருப்பதனால் இந்த ஹதீதை சொல்லும் போதே மர்ஃபூன் என்ற ஒரு வார்த்தையை இமாம் அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். மர்ஃபூன் என்றால் அவர் இன்னொருவர் ஊடாக கேட்டிருக்கின்றார், இன்னொரு நபி தோழர் ஊடாக கேட்டிருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். விடப்பட்டது ஒரு சஹாபியாக இருந்தால் அந்த ஹதீதில் எந்த குறையுமே ஏற்படாது. அங்கே சொல்லக்கூடிய ஒரு ஹதீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் தஅல்லக தமீமதன். தமீமா என்ற அந்த வார்த்தை நம்முடைய பாசையில் சொல்வதென்றால் தாயத்து தகடு என்று சொல்லுவாங்க, அறக்கூடு தாயத்து. நம்ம முதல் பார்த்த ஹதீஸ் வந்து நூல் கட்டுறது, வெறுமனை நூலை மட்டும் கட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய மாற்று மத சகோதரர்கள் கையில் மஞ்சள் நூல் சிவப்பு நூலண்டு கையில் ஒரு நூல் போடுவாங்க, அது நூல் கட்டுறதுன்னு தடுக்கப்பட்டிருக்குது. நம்மட ஊரில் வந்து நூல் கட்டுறதுன்னு சொல்கிறதே தாயத்தை வச்சு நூலால் கட்டுறது தான். தனியாக நூல் கட்டுறதுன்னு தட அந்த நூலில் வந்து தாயத்தை வச்சு கட்டுறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் தஅல்லக தமீமதன் ஃபலா அத்தமல்லாஹு லஹு. யார் தாயத்து தகடுகளை கட்டிக்கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு அந்த நோக்கத்தை பூரணமாக்கி கொடுக்காமல் இருப்பானாக. ஒமன் தஅல்லக வதஅதன் ஃபலா வதஅ அல்லாஹு லஹு. யார் வதஅதன்னு சொன்னால் சங்கு, சின்ன சங்கு, கடலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த வதஅதுன் என்று சொல்கிறது. அந்த சின்ன சங்கா இருக்கும், அந்த சங்கை வந்து கழுத்தில் கட்டிக்குவாங்க, போட்டுக்குவாங்க. அப்படி யாராவது போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஃபலா வத அல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு நிம்மதியை வழங்காமல் இருப்பானாக அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நினைறாங்க சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்னத் அஹமதில் இபின் ஹிப்பானில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் மன் தஅல்லக தமீமதன் ஃபக்கத் அஷிரக. யார் தாயத்து தகடுகளை கட்டிக்கொள்கின்றார்களோ அவங்க இணை வைத்து விட்டார்கள் என்கிற ஒரு ஹதீத். அதுவும் முஸ்னத் அஹமதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீதாக இருக்குது. அப்போ இந்த தமீமா என்கிற ஒரு வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு கண்ணூறு படாமல் இருப்பதற்காக. அதே மாதிரி அந்த காலங்களில், அந்த ஜாஹிலிய காலத்தில் வந்து
கண்ணூறுபடாமல் இருப்பதற்காக வேண்டியும் வேறு பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டியும் இதை கொழுவிக்கொள்ளுவாங்க. குல்லுமாயு அல்லக்கு மினல் ஹரசாத் ஒகைரிஹா மினல் ஹுரூஸ் ஒல் ஹுஜப் வஹாதா லைஸ பி ஹாசிம் பில் ஹுரூஸ் வ இன்ன மஹாத தஃப்சில் லி பயானி நௌஇ மின் அன்வாஇல் முஅல்லகத். என்னத்தை கட்டிக்கிட்டாலும் அது வந்து இந்த தமீமாங்கிற வகைக்குள்ளே தான் வரும். இது வந்து ஆரம்பத்திலேயே அந்த காலத்தில் கட்டப்பட்டு வந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதே மாதிரியாக இந்த வதுஈ என்று சொல்வது யார் ஒமன் தஅல்லக வதஅத்தன், இது வந்து வதுஈ என்று சொன்னால் அது என்ன அப்படின்னா ஷையுன் இஸ்தக்ரஜ் மினல் பஹர் யுஷபிஹு ஸதஃப், சங்கை போன்று கடலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதை வந்து என்ன செய்வாங்க, யுஅல்லிகுனஹு அலா சுதூரிஹிம் வலா அனாகிஹிம் அவ் அலா தாபிஹிம் தவாபிஹிம் யத்தகூன பிஹில் அயின், கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்காக கழுத்திலையும் இடுப்பில் நெஞ்சில் இடுப்பிலையும் என்ன செய்வாங்க போட்டுக்குவாங்க. சிலர் வந்து பிராணிகளில் ஆடு மாடு ஒட்டகங்களையும் கண் படாமல் இருக்கிறதுக்காக அதை கட்டிக்குவாங்க. அப்படி போகிறது தான் அது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க அதை கட்டிக்கிட்டால் லா வதா அல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருடைய நாட்டை நிம்மதி அவருக்கு கொடுக்காமல் இருப்பானாக, அவருக்கு அதில் கஷ்டத்தையும் கவலையும் கொடுப்பானாகன்ற அர்த்தம் வருது. அதை கட்டிக்கிட்டால் இன்னும் கஷ்டமும் கவலையும் தான் என்ன செய்வது வரப்போகுது. அப்போ இன்னொரு ரிவாயத்து முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ரிவாயத்தில் மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்குங்கிறாங்க, யார் ஏதாவது ஒன்றை கட்டிக்கொள்கின்றார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார், அவர் இணை வைத்துட்டார், அதில் நம்பிக்கை அவருக்கு என்ன செய்தது போய்விட்டது. அந்த தாயத்து தகடில் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அறக்கூடில் வந்து என்ன செய்து நம்பிக்கை வந்துடுது, அது நம்மளை பாதுகாக்கும், அதுக்கு நமக்கு அதனால் நம்மகிட்ட நோய் நீங்கிடும் அப்படி என்றதை என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க. எனவே இது ஷிர்க்கு. நம்ம ஷிர்க்குன்னா அல்லாஹ் தான் ஒரு நோயை நீக்கக்கூடியவர். ஒரு பிரச்சனையை நமக்கு இல்லாமல் ஆக்கிற சக்தி யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு இருக்குது. அந்த அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொன்று செய்யுதுன்னு நாங்கள் நம்புகிற நேரம் அதை என்ன செய்யுது இணை வைக்கக்கூடியதாக, இணை வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இது ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் சொல்கிறாங்க மன்னவ் ஆத ஷிர்க் ஹல் ஹுவல் ஷிர்குல் அக்பர், இது எப்படி ஷிர்க்காகுது, இது பெரிய ஷிர்க்கா அப்படி என்று கேட்டால் அவர் சொல்கிறார் ஃபீஹி தஃப்சீல் இன் கான யரா அன்னஹு தகீஹி மின் தூனில்லாஹி ஃபஹாதா ஷிர்குன் அக்பர். இது வந்து அதுவாக நம்முடைய பிரச்சனைகளை சீராக்கும், இது நம்மளை பாதுகாக்கும், அதுக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் இல்லை, இது நம்மளை பாதுகாக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதை கட்டினால் அது பெரிய ஷிர்க்கு. வயின்கான தக்கீது அன்னஹு சபபுன் ஃபக்கத், அது நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, நம்முடைய நோயை நீக்கிறதுக்கு, நமக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணியாக இருக்குது என்று நம்பினால் அல்வாக்கு அல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கிறவன், ஆனால் இது அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது என்று நம்பினால் ஃபாதா ஷிர்க் அஸ்கர், இது சின்ன ஷிர்க்கு. லியன்னல்லாஹு லம் யஜ்அல் ஹாதிஹில் அஷ்யா சபபன், இப்படியான இதுகளை கட்டிக்கொள்றது அல்லாஹ் காரணியாக ஆக்கலை, அல்லாஹ் காரணியாக ஆக்கினது ஷிர்க் இல்லை. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னல்லாஹு ஜஅல லிகுல்லி தாயின் தவான், அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வச்சு படைச்சிருக்கிறான், ததாவு நீங்கள் மருந்து செய்யுங்க, ஒலா ததாவு பில் ஹராம், ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்கன்றாங்க. அப்போது நோய் நிவாரணத்துக்கு மருந்தை பாவிக்கிறது ஒரு சபபாக அல்லாஹ்க்கு இருக்கிறான், நீங்கள் மருந்து செய்யுங்கன்றாங்க. அப்போ அந்த மருந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு மூலிகையை சாப்பிட்றோம், ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து குடிக்கிறோம், நம்ம ஒரு குளிசையை பாவிக்கிறோம்ங்கும்போது அந்த மருந்துக்கு ஒரு சக்தி இருக்கின்ற இல்லை, அது அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு, அதில் அந்த அல்லாஹ் அந்த காரணத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அது ஷிர்க் இல்லை, ஒரு காரணம் அதில் இருக்குது அல்லாஹ் ஆக்கியிருக்கான்னால் அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இதுக்கு ஒரு காரணியாக வைக்கலை, தகட்டை கழுத்தில் கட்டி கொள்றதுனால என்ன நடக்க போகுது, நூலை கட்டினதுனால என்ன நடக்க போகுது, இசுமசுமாவை எழுதினதுனால ஒரு ஒரு பேப்பரில் பேனையால் ஒரு வட்டம் போட்டு ஒரு கோடுகளை போட்டு அதில் ஐன் சாதுலாம் மீமண்டு ஓமண்டு வேறு வேறு கிறுக்கு எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க, எழுதினா அது என்ன செய்யும், எழுதினா அது என்ன செய்யும், என்ன மாதிரி செய்யுமா, ஒன்றுமே செய்யாத. எனவே இது வந்து சின்ன ஷிர்க்கு, அதாவது அல்லாஹ் தான் நோயை நீக்கிறவன், அதுக்கு இது ஒரு காரணி என்று தாயத்தை கட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது சின்ன ஷிர்க்கு, அதுதான் நம்முடைய பிரச்சனையை நீக்குது அப்படின்னு சொன்னால் அது ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க்காக இருக்குது. எனவே இந்த
ஹதீதில் இருந்து முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய கட்டிக்கிட்டால் அவர் இணை வைத்துட்டாருங்கிறதுலேருந்து அப்படி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இபின் அபி ஹாத்தமன் ஹுதைவா, இபின் அபி ஹாத்தம் அவர் வந்து அறிவிக்கிறார், ஹுதைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அன்னஹு ரஆ ரஜுலன் ஃபீ யதிஹி கைத்தும் மினல் ஹுமா ஃபக்தஹு, ஒரு மனிதன் காய்ச்சலுக்காக வேண்டி கையில் ஒரு நூல் கட்டிக்கிட்டு இருந்தார். நூலுங்கிற நேரம் வெறும் நூல் மட்டும்தான், அதில் தாயத்து கிடையாது, வெறும் நூலை கட்டிக்கிட்டு இருந்தார். இதை கண்ட ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி ஃபக்தஹு அதை பிடிச்சி துண்டித்து அத்து நெஞ்சார், எடுத்து எறிஞ்சிட்டார். எடுத்து எறிஞ்சிட்டு சூரா யூசுப் 106 வசனத்தை ஓதி காட்டுறார். ஒத்தலா கௌலஹு ஒரு வசனத்தை ஓதுறார், ஒமா யூமினு அக்சருஹும் பில்லாஹி இல்லாவஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானோர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கான நிலையிலே. அல்லாஹை எப்படி ஈமான் கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க முஷ்ரிக்கான ஒரு நிலையில ஈமான் கொண்டிருக்கிறாங்க அப்படி என்ற வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதுல ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் பெறக்கூடிய ஹதீத ஏன் இங்க எடுத்து காட்டப்படுது அப்படி என்று சொன்னால், இந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்தி ஒன்று இன்னொன்று இருக்கிறது. அதாவது இந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. அது முஸ்லீமிலே வரவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அதுலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு நூல் இருப்பதை கண்டு சொன்னாங்க, இன்ஸிஹா இதை கலட்டி எறிஞ்சிடு அப்படி என்று சொன்னாங்கன்னு வருது. அதில் இந்த குர்ஆன் வசனத்தில் அவர்களில் அதிகமானவர்கள் இணை வைத்தவர்களான நிலையிலே அல்லாமல் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லைன்னு வருது. அப்போ ரெண்டும் ஒன்றா நடக்குது, ஈமானும் கொண்டிருக்கிறாங்க இணையும் வைத்திருக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சூரா யூசுப் 106 வசனத்தில் சொன்னான். அது எப்படி அப்படி என்று சொன்னால், அவங்க அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் ஈமான் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் காப்பவன், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறவன்ங்கிற ருபூபியத்தில் மூமின்களாக இருந்தாங்க. அதே நேரம் அவர்கள் உலூஹியத்து விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும் என்கிற விஷயத்தில் அவங்க இணை வைத்திருந்தாங்க. வலாகின்னஹும் யுஷ்ரிகூன ஃபில் உலூஹியா, அவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்கிற விஷயத்தில் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் நடந்துக்கிறது. இப்போ பார்க்கலாம் நம்முடைய சகோதரர்களும் என்னங்கன்னா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டு அல்லாஹ் தான் படைத்தன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் படைப்பாளங்கிறாங்க, அல்லாஹ் தான் சொர்க்கந்தாரம் நரகந்தாரங்கிறாங்க, இடறி விழும்போது கூட என் மனிதனாண்டவர் என்றாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவர்கள் வந்து அல்லாஹ்கிட்டத்தில் என்னை பெற்று தருவாங்கன்று. இது உலூஹியத்து, அல்லாஹ்கிட்ட நேரடியாக கேட்குறத இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் இணை வச்சுக்கிட்டு மூமீன்களாக இருக்கிறாங்க, இணையும் வச்சிருக்கிறாங்க மூமீனாகவும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்போ ஒன்று இம்மை ஷிர்குல் அக்பர் ஓ இம்மை ஷிர்குல் அசுகர், இந்த செயற்பாடு ஒன்று சின்ன சிறுக்கு பெரிய சிறுக்கு, ஒன்று சின்ன சிறுக்காக இருக்கும் அல்லது பெரிய சிறுக்காக இருக்கும், ஆனால் எப்படியோ சிறுக்கு அங்கே இருக்கிறது. ஏனென்றால் இந்த நூலை கட்டிக்கிட்டால், தாயத்தை கட்டிக்கிட்டால் அது காரணமாக அல்லது அது நம்முடைய நோயை நீக்கும் என்று அவர் நம்புகிறார். அது நம்முடைய நோக்கை நீக்கும், நோயை நீக்கிவிடும் என்றால் பெரிய சிறுக்கு, அது காரணமாக நம்முடைய நோய் நீங்கிவிடும் என்று சொன்னால் அது சின்ன சிறுக்காக இருந்துடும் அப்படிங்கிறத நிஜலாம் பார்க்கலாம். எனவே அடுத்த ஒரு ஹதீதாக இங்கே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், அது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரியில் 3005 முஸ்லீமில் 5549 ஹதீஸாகவும் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், அபு புஷைர் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்னஹு கான மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅலு அஸ்ஃபாரிஹி, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில பயணங்களில் கூட இருந்தார்கள். அவர் பயணத்தில் ஒரு பயணத்தில் நினைஞ்சார் கூட இருந்தார். அது எந்த பயணம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யலை, தெளிவாக சொல்லலை, ஆனால் பயணத்தில் என்ன செஞ்சிருந்தார், கூட இருந்தார். ஃபாருசல ரசூலன், அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்கன்னா ஒரு ஆளை ஒரு பணி நிமித்தம் அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாருசல ரசூலன் சொன்னால் ஒரு மன்தூபாக, ஒரு ஒரு பொறுப்பாக, ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பினாங்க.
என்ன வேலை செய்ய அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னால், அல்லா யபிகி அன்ன ஃபி ரகபத் பஈரின் கலாதத்தின் அவ் வதரின் அவ் கலாதத்தின் இல்லா குத்தியா, இந்த ஒட்டகங்களின் கழுத்தில் கலாதா என்றால் மாலை, என்ன நூல் அந்த கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக கழுத்தில் போட்டுக்குவாங்க ஒரு மாலை மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க. கலாதா மின் வத்தர், மின் வத்தர்ன்னு சொன்னால் வில் இருக்குது, அம்பு வச்சு வில்லை வளைச்சி தான் என்ன செய்யறது விடுறது, அப்போ இப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய வில்லு அது கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால், அந்த வில்லு கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால், அல்லது அது உடஞ்சிட்டேன்னு சொன்னால், அன்னரம் இருந்த ஜாஹிலியா காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது வந்து நிறைய அம்புகள் அதிலிருந்து வெளியாக்கினது, அதனால் இதை நான் கட்டிக்கிட்டால் கண்படாது என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்குது. அதனால் அந்த வில்லை என்ன செய்வாங்கன்னா அப்படியே வளைச்சி மாலையாக்கி ஒட்டகத்தில் கழுத்தில் மாட்டிக்குவாங்க. விளையாட்டா, அப்போ அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அந்த என்ன சொல்கிறாருங்கன்னு சொன்னால், வில்லு உடைந்த வில்லிலிருந்து செய்யப்பட்ட மாலை அல்லது கழுத்தில் போட்ட மாலை இதை வெட்டி எடுத்துட்டு வா என்று சொல்லி அதை மிச்சம் வைக்காமல் லா எபக்கி அன்ன இல்லா குத்தியாத், அது வெட்டி வீசப்படாமல் அதை 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 எடுத்து மொத்தமாக நீக்கி விட்டு வா என்று சொல்லி ஒரு கண்டிப்பான ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பகுதிக்கு போகிறாங்க, அந்த பகுதி இஸ்லாமிய பகுதியாக மாறுது, அப்போ அங்கே இருக்கிற ஒட்டகத்தில் கழுத்தில் கிடக்கிற மாலையெல்லாம் கலட்டி போட்டுவாங்க என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அப்போ கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆடு மாடுகளை கூட அதை கட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை, பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கட்டக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சுது அந்த காலத்தில் இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக இதுக்கு இந்த ஹதீதுக்கு சான்றாக நிறைய குர்ஆன் வசனங்களையும் இவர் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாரு இங்கே குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக எழுதுகிறார். அவர் ஒன்றும் எழுதுகிறார் என்னன்னு சொன்னால், சூரா யூனுஸ் 107வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், அல்லா உனக்கு ஒரு கெடுதியை நாடிட்டான்னு சொன்னால், ஒரு கெடுதியை உன்னை நிகழ்த்திட்டான்னு சொன்னால், ஃபலா காஷிஃபலஹு அதை நீக்கிறதுக்கு எதுவுமே எதுக்குமே முடியாது, இல்லாஹுவ அவனை தவிர வேறு யாரும் அந்த கெடுதியை நீக்க முடியாது. அப்போ அல்லாஹ் நாடின ஒரு கெடுதியை அல்லாஹை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது, இது நேரடியான குர்ஆன் வசனம். எனவே இந்த தாயத்து கட்டக்கூடாது, நூல் கட்டக்கூடாது, இந்த காப்பு போடக்கூடாது என்கிறதுக்கு இந்த ஹதீதுகளை விடவும் இந்த குர்ஆன் வசனம் நேரடியாக தாக்கம் செலுத்துது. என்ன, அல்லாஹ் ஒரு கெடுதியை நாடிட்டான்னு சொன்னால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. அப்போ அவன்கிட்ட தான் நம்ம துவா கேட்கணும். ஓ யுரிதுக்கு பி ஹைரின் ஃபலராத்த லி ஃபதுலிஹி, அல்லாஹ் ஒரு நலவை உங்களுக்கு நாடிட்டான்னு சொன்னால் அந்த நலவை யாரும் நிறுத்தவும் முடியாது. அப்போ இன்னொருத்த நமக்கு என்ன செய்ய முடியாது, நாசமாக போகிறதுக்கு சூன்யம் செய்கிற, பிரிவுக்கு செய்கிற, அப்படியெல்லாம் செஞ்சு அல்லாட நாட்டத்தில் உள்ளதை யாருமே என்ன செய்யலாது, கெடுக்க இயலாது. அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறார், யுசீபு பிஹி அது நடந்தே ஆகும், யுசீபு பிஹி மையஷாவும் இன் இபாதி அவனுடைய அடியார்கள்லேருந்து அவன் யாருக்கு என்னத்தை நாறானோ அது நடந்தே ஆகும். ஒஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியவனுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி சூரா ஃபாத்திர் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யஃப்தஹில்லாஹு லின்நாஸி மின் ரஹ்மத்தின், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கருணையில் இருந்தும் வெற்றியை கொடுத்து விடுவான் என்றால், ஃபலா மும்சிகலஹா அதை யாருமே தடுக்க முடியாது. அல்லாஹ் வெற்றியை நாடிட்டான்னு சொன்னால் அதை தடுக்க முடியாது. ஒமா யும்சிக்கு ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அதே மாதிரி ஒமா மும்சிக்கு அல்லாஹ் யாரை தடுத்து விட்டானோ வெற்றி இல்லாமல், அல்லாஹ் தோல்வி யாருக்கு நாடிட்டானோ, ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி அதுக்கு பிறகு அதனை யாருமே நீக்கவும் முடியாது. வஹுவல் அஸீஸுல் ஹகீம் அவன் ஆவத்தை மிகைத்தவன் நன்கறிந்தவன். சூரா ஃபாத்திர் 2வது வசனம். அதே மாதிரி சூரத்து ஜுமர் 38வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் அஃரைதுமா தத்உன மின் துனில்லாஹ், அது இந்த வசனம் முதல்லே நாம் பார்த்திருந்தோம். நபியே நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அல்லாஹ் இல்லாமல் நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். இன் அராதன் இல்லாஹு பித்துரின் அஹ்லுஹுன்ன காஷிஃபாத்துல்லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு ஒரு கெடுதியை நாடினால் அந்த கெடுதிகளை இவைகளில் நீக்கிவிடுமா, அவ் அராதனி பி ரஹ்மத்தின் அல்லது அல்லாஹ் எனக்கு ஒரு இரக்கத்தை நாடிட்டால்,
ஹல் ஹுன்ன மும்சிக்காத்து ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய கருணையை இவர்கள் தடுத்து விட முடியுமா? குல் ஹஸ்பி அல்லாஹ் அலைஹி தவக்கலுல் முத்தவக்கிலூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மீதே தவக்கல் வைக்கக்கூடியவர்கள் தவக்கல் வைக்கிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் போதுமானது. என்னென்று இந்த இதெல்லாம் நூல் கட்டுறதெல்லாம் நமக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம்ங்கிறதுக்கு போதுமானதாக. அடுத்து ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, அது அஹமதுலேயும் அபுதாவுதுலேயும் இபின் மாஜாவுலேயும் வரக்கூடிய ஒரு சஹியான ஹதீஸ். இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான் அவர்களை, சாரி, இபின் மஸ்ஊத் அலி அல்லாஹு தாலான் அவர்களையும் தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த இபின் மஸ்ஊத் அலி அல்லாஹு தாலான் அவர்களை பற்றி இன்னொரு ஹதீஸ் வருகிறது. என்னென்றால், இவர் ஒரு நாள் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே அன்னஹு ரஆ அலா இம்ராத்திஹி ஸைனப் ஹைதம் மின் உனுக்கிஹா, அவர் மனைவியோட பேர் ஸைனப். இபின் மஸ்ஊத் அலி அல்லாஹுடைய மனைவியோட பேர் ஸைனப். அவங்க வீட்டுக்கு வராங்க, மனைவியோட கழுத்தில் ஒரு நூல் ஒன்று கட்டியிருக்குது. மனைவியோட கழுத்தில் நூல் ஒன்று கட்டியிருக்குது. உடனே சொன்னார், லஅன்தும் யா ஆல அப்துல்லாஹ் அக்னியாவும் அனிஷர், அப்துல்லாவின் வம்சத்தினரே. அவரை பேர் வந்து இபின் மசூத் என்ற அப்துல்லா இபின் மசூத், அப்துல்லா இபின் மசூத். அப்போ ஆல அப்துல்லா என்ற வம்சமே என்று கூப்பிட்றாங்க. இந்த குடும்பத்துக்கு அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்கிறாங்க. ஒரு நூல் கழுத்தில் கிடந்த உடனே அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, என்ன இது, இணை வைக்க வேண்டிய தேவை இந்த குடும்பத்துக்கு இல்லையே என்கிறாங்க மனைவிக்கிட்டே. நம்மளோட ஊரில் மௌலவிதான் நூல் கட்டி விட்ற, நம்மளோட ஊரில் மௌலவிதான் நூல் கட்டுற, மௌலவி கிட்டே போகிற நூல் போடுறதுக்கு, சாத்திரம் பார்க்குறதுக்கு, விளையண்டா. அப்போ இபின் மசூத் அலி ஒரு சஹாபி சொல்கிறாரு, நூலை கண்ட உடனே ஒரு கதையும் இல்லை, அன்தும் அப்துல்லாஹ் அனிஷர், சிறுக்கு வைக்கிற வேண்டியது, இணை வைக்க வேண்டிய தேவை அந்த குடும்பத்துக்கு இல்லையேண்டாங்க. அப்போ காலத், அதுக்கு மனைவி என்ன சொன்னாங்கண்டா, இன்ன ஐனி கான தத்ருஃபு ஃபதபில ஃபுலான் அல் யஹூதி ஃபயர்கஹ ஃபதகஃப். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கண்ணில் ஒரு வருத்தம் கொண்டு இருந்துச்சு, அப்போ ஒரு யூத பெண்மணியிடத்தில் போனேன். இன்னொரு விவாதத்தில் ஒரு யூத பெண்மணியிடம், இதில் ஒரு யூத ஒரு யூத மனிதரிடம் போனேன். அவர் வந்து ஓதி பார்த்து இந்த இதை கட்டி விட்டார், எனக்கு வருத்தமும் சரியாயிடுச்சு என்கிறாங்க. நூல் போட்டது பிறகு வருத்தமும் சரியாயிடுச்சு என்று வருது. இன்னொரு விவாதத்தில் வருது, அந்த யூத பெண்மணி நூலை போட்டுட்டு இருந்தவ இவர் வந்தோடனே ஒழிச்சுக்கிட்டா கட்டியில் இருக்கல. அவன் வந்து என்ன சொன்னாங்க, கழுத்தில் கண்டோடனே இணை வைக்கிறத விட்டு தேவையற்றவனு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சே அப்படிங்கிறாங்க. அப்போ இபின் மசூத் அலி அல்லாஹு தாலான் அவங்க சொல்கிறாங்க, இன்னமா தாலிக்க ஷைத்தானும் என் ஹசுஹாபி கஃபிஹி, அது ஷைத்தான்ற வேலைம்மா, அவன் அவனுடைய கையினால் அதை தடவி உனக்கு நோய் இல்லாத மாதிரி காட்டுகிறான். ஃபைதா ருக்கிய கஃப, அவன் ஓதப்படும் போது அவன் மந்திரிச்சு ஓதினா அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்லம்மை இருக்கிற மாதிரி காட்டுறான் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், இன்ன ருக்கா ஒ தமாயிம் ஒ தௌலத்த ஷிர்குன், மந்திரித்தல் தாயத்து கட்டுதல், தௌலா என்று சொன்னால் ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கோ ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கோ செய்கிறது, சேர்த்திக்கு செய்கிறது பிரிவுக்கு செய்கிறதுன்னு நம்மடாக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஷிர்குன், இணை வைத்தல் என்று நான் நபி அவர்களிடம் கேட்டிருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ அப்படியான ஒரு ஹதீதை அறிவித்த இபின் மசூத் ரலியல்லாஹு தாலா அவர்களை எடுத்து வந்து இந்த ஹதீதை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த இபின் மசூத் ரலியல்லாஹு தாலா அவர்களை பற்றிய நிறைய சிறப்புகளை இங்கே குறிப்பிட்றாங்க. அந்த சஹாபி சும்மா ஆள் இல்லை, எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், இந்த இபின் மஸ்ஊத் அலி அல்லாஹு தாலா அவர்கள், அவருடைய முழு பெயர் அப்துல்லா இபின் மஸ்ஊத் இபின் காஃபில் அல் ஹுதலி அஸ் சஹாபி அல்ஜி. அவர் ஒரு நபித்தோழர் அல்ல, இபின் காஃபில் அல் ஹுதலியுடைய மகன், மஸ்ஊதுடைய மகன் அப்துல்லா. அவர் இவர் வந்து சஹாபாக்களுக்குடைய இமாம்களில், சஹாபாக்களிலேயே நிறைய குர்ஆனோடு தொடர்பு கூடினவர்களில் இவர் ஒருத்தர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆசைப்பட்டாங்க இவர்கிட்ட இருந்து குர்ஆனை ஓதுறதுக்கு, இவர்கிட்ட இருந்து குர்ஆனை கேட்குறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்னடுறாங்க, ஆசைப்பட்டாங்க. இவருடைய கிராத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் அராதா யஸ்மஅல் குர்ஆன கவ்வன் தரியன் கமா உன்சில் ஃபல்யஸ்மஅ மின் கிராத்தி பின் உம்மி அப்த்,
குர்ஆன் அப்படியே இறங்கின அதே தோரணையில் அதே மட்டில் உங்களுக்கு கேட்கணும் என்ற ஆசை இருந்தால் இப்னு மஸ்ஊத் ஓதுறதை நீங்கள் கேளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கனேறாங்க சொல்கிறாங்க. இது இப்னு மாஜாவில் அஹமதில் வரக்கூடிய ஒரு ஹதீத். அதே மாதிரி ஒரு தடவை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு எனக்கு குர்ஆன் ஓதி காட்டுங்க என்று சொன்னாங்க. அதுக்கு யா ரசூலுல்லாஹ் கைஃப அக்ரா அலைக வ அலைக உன்ஸில், என்ன யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கிச்சு, நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அப்படி என்று கேட்டோன்னா இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, இன்னொரு ஆள் ஓதி கேட்க எனக்கு ஆசையாக இருக்குதுப்பான்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் குர்ஆன் ஓதி காட்டுறாரு. என்ன ஓதி காட்டுறாருன்னா ஆலே இம்ரான் சூரத்து நிஷாவில் உள்ள ஒரு வசனத்தை ஓதுற, சூரத்து நிஷாவை ஓதிக்கிட்டு வாரார். ஓதி ஓதிக்கிட்டு வரக்கொள்ள அந்த 41வது வசனம் வரைக்கும் ஓதுறார். 41வது வசனம் வரக்கொள்ள ஃபகைஃப இதா ஜேனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின், நாங்கள் நாளை மறுமையில் ஒவ்வொரு உம்மத்தையும் அந்த உம்மத்துக்கு சாட்சியாக இருந்த நபிமார்களோடு எழுப்புவோம். ஒஜேனா பிக்க அலாஹாவுலாயி ஷஹீதா, உம்மை இவர்களுக்கு நாம் சாட்சியாளர்களாக கொண்டு வருவோம் என்று ரசூலுல்லாவை இந்த உம்மத்துக்கு தலைவராக கொண்டு வந்து மறுமையில் எழுப்புவோம் என்கிற ஒரு வசனம் வரக்கொள்ள ரசூலுல்லா ஹஸ்புக் போதும் என்றார்கள். அந்த சொல்லும் போதே அவருடைய குரல் நடுங்கியது. தஃபத்து இலகி அவங்க இப்னு மஸ்ஊத் ரலித்தான் சொல்கிறாங்க, சொன்ன உடனே ரசூலுல்லாவின் பால் திரும்பி பார்த்தேன், ஃபைதா ஐநாஹு ததரிஃபான், அவருடைய இரண்டு கண்களும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்னுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவே குர்ஆனை கொஞ்சம் ஓதி காட்டுங்க அப்படி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி இவருடைய இந்த கால் கெண்டைக்கால், இந்த ரெண்டு கெண்டைக்காலும் சூம்பி போயிருந்தது. இந்த ரெண்டு கெண்டைக்காலும் அவருடைய ஒரு 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 சூம்பி போய் இருந்ததாக ஹதீதில் வருது. அது வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணம் போகும்போது ஒரு மரத்தில் ஏற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போ இவர் ஒரு மரத்தில் ஏறார். ஃபனல்லர ஸஹாபா இலா ஸாகைஹி தகீகத்தை, அந்த சூம்பி போன அந்த ரெண்டு கெண்டை காலையும் சஹாபாக்கள் பார்த்து அப்போ தான் அவர் கால் தெரியுது அந்த மரத்தில் ஏறக்குள்ள கால் என்ன வேட்டி வந்து கால் தெரிஞ்சோன்னா ஃபல்லஹிக்கோ எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹகூன மின் திக்கத்தி ஸாகைஹி, அவருடைய ரெண்டு கா கெண்டை காலும் சூம்பி போனதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்களா? லஹுமா ஃபில் மீசான் அஸ்கலு மின் ஜபலி உஹத், நாளை மறுமையில் அந்த ரெண்டு காலுக்கும் தராசில உஹது மலையை விட பாரம் அதிகமான நன்மை இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த ஹதீதை வச்சு அஹமதில் வரக்கூடிய ஹதீத், அவருடைய கால் சூம்பி போனதே ஒரு யுத்தத்தின் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் போராட போன காரணத்தினால, அதனால தான் அதுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை வச்சிருக்கிறான், இதையா பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படி என்று சொல்லி கேட்குறத நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஹதீதில் இந்த தமாயிம் தௌலா அதே மாதிரியாக ருக்கா என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன ஏற்படுது தடுக்கப்பட்டிருக்கிறத நான் பார்ப்போம். இதில் இந்த தமாயிம் என்றால் என்ன, ருக்கா என்றால் என்ன, தௌலா என்றால் என்னங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹதீத் திருமீதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் அப்துல்லா இபின் ருக்கைம் அவரை தொட்டும் ஒரு ஹதீத் வருகிறது மர்ஃபுவான். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு சொன்னக்கூடிய ஒரு ஹதீஸ். அவரும் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கல, இன்னொரு ஆள்கிட்ட கட்டிக்கிறார். மன் தஅல்லக ஷய்யன் உகில இலைஹி, யார் எதை கட்டி கொண்டாலும், யார் எதை கட்டி கொண்டாலும் அதன்பால் சாட்டப்படுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, நான் குர்ஆனை தான் கட்டினேன், நாங்கள் குர்ஆனுக்குள்ளெல்லாம் கட்டினேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் தஅல்லக ஷய்யன், எதை நீங்கள் கட்டி கொண்டாலும் உகில இலைஹி, அதன் பால் சாட்டப்படுவார் அப்படிங்கிறாங்க. எதை என்கிற நேரம், அது தாயத்தாக இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் சரி, அந்த வில்லை கட்டினாலும் சரி, சிப்பியை கட்டினாலும் சரி, அரபழுத்தை கட்டினாலும் சரி, நீங்கள் என்ன மந்திரத்தை எழுதினாலும் சரி, குர்ஆனுடைய வசனங்களை எழுதி கட்டினாலும் சரி, அல்லாஹ் தஆலா உகில இலைஹி என்று சொல்கிறது என்னது கண்டால் வகலஹுல்லாஹு இலா மா தஅல்லக பிஹி வஹாதிஹி உக்குபத்து மினல்லாஹி வ இஹானத்து லஹு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையும் அல்லாஹ்வுடைய இழிவுபடுத்துதலும் தான் இது. நீங்கள் கட்டினத்துக்கிட்ட போய் கேளுங்க சொர்க்கத்தை, அந்த தாயத்துக்கிட்ட போய் கேளுங்களேன், அதுதான் உங்களோட நோயை குணமாக்குமென்னு நம்பி நீங்கள் அதுக்கிட்ட போய் கேளுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா அதை சாட்டி விட்டதாகும் இது அப்படிங்கிறத இந்த ஹதீதிலிருந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்த தமாயிம்
அந்த அதே மாதிரியாக ருக்யா இதுகளை விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதில் தஃசீர்களை நாங்கள் பார்த்தால், இந்த ருக்யா என்பது ஓதி பார்த்தல் மந்திரித்தல் அப்படி என்பது உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ருக்காஹி அல்லத்தி துசம்மல் அசாயிம், அரபியில் அசாயிம் என்று சொல்லக்கூடியதான் இந்த ருக்கா என்ற ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒன்று. அசாயிம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், அசீமா என்கிற சொல்லினுடைய பன்மை சொல், அதாவது சூனியம் செய்யப்பட்டிருக்குது, ஜின் மூடி இருக்குது, ஜின் பிடிச்சிருக்குது அப்படி என்ற ஒரு நம்பிக்கை வரும்போது சில மந்திரங்களை ஓதி அதை இல்லாமாக்கலாம்ங்கிறதுக்காக ஓதுவாங்க. இந்த ருக்யாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்ததும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓதி பார்த்தல் மந்திரித்தல் என்ன அது பாவம்னு சொன்னாங்களே, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த விடயங்களும் இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஒரு சிலர் வந்து சொல்லி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு அதில் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலானு, அவுஃப் இபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலானு இப்படியான ஆக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, குன்னா ஃபில் ஜாஹிலியா லனா ருகா நுர்கி பிஹா வ அதுவியத்தன் நுத்ததாவி பிஹா என்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆரம்ப ஜாஹிலிய காலத்தில் சில மந்திர வார்த்தைகளை ஓதி மந்திரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், இப்பையும் நாங்கள் ஓதி மந்திரிக்கலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஅ்ரிது அலைய ருகாக்கும், உங்களோட மந்திரங்களை எல்லாம் என்கிட்ட ஓதி காட்டுங்கன்றாங்க. என்ன உங்களோட மந்திரங்களை எல்லாம் என்கிட்ட ஓதி காட்டுறாங்க. லா பஸ் பிஹா மாலம் தக்குன் ஷிர்கன், இணை வைத்தல் இல்லாத வார்த்தைகளாக இருந்தால் அதை ஓதலாம்ன்றாங்க. இணை வைத்தல் இல்லாத வார்த்தைகளாக இருந்தால் அதை ஓதலாம், எனவே அதை இன்றைக்கி ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஒரு ஹதீத். அப்போ மந்திரத்தில் ஓதி பார்த்தல் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்றால், அது எப்படிப்பட்ட ஓதி பார்த்தல், அர்த்தம் தெரியாத வேறு மொழியில் உள்ள அல்லது கருத்து பிழையான மந்திரங்கள் எல்லாம் என்ன சிறுக்கான விஷயங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்த துவாக்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஓதி பார்க்குறாங்க. அந்த துவாக்கள் பிஸ்மில்லா 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 மூன்று தரம், அஊது பிஇஸ்ஸதிக வ கதரத்திக மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்று ஓத சொன்னாங்க ஏழு தடவை. அதே மாதிரியாக பிஸ்மில்லா 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 என்று மூணு தரமும், அஊது பி இஸ்ஸத்திக குதரத்திக மின் ஷர்ரி மா தஜிது வ துஹாதிரங்கிறது, இப்படியான இந்த துவாக்கள் எல்லாம் வந்து ஓதுறதுக்கு என்ன அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஓதி காட்டுறதுக்கு சொல்லித்தராங்க. அது இல்லாமல் வார்த்தை இணை வைத்தலாக இருந்தால் அந்த வார்த்தைகளை ஓதி பார்க்குற தடை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே சில நோயாளர்களுக்கு என்ன செஞ்சுக்காங்க, ஓதி பார்த்துருக்கிறாங்க. அதே மாதிரியாக நேரத்தோடு நாம் பார்த்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண் திருஷ்டிக்கும் விஷத்துக்கும் தவிர ஓதி பார்க்கறத அனுமதிக்கலைன்னு ஆரம்ப பாடத்தில் நாம் பார்த்தோம். விஷக்கடி ஏதாவது விஷக்கடி கடித்தால் அதுக்கு என்ன சஹாபாக்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினதாகவும் என்ன அதே மாதிரி கண் திருஷ்டிக்கு ரசூல்லா ஓதி பார்க்க சொன்னதாகவும் நாம் பார்த்துருந்தோம். எனவே அது ஓதாமல் அதில் ஓதுறதுல ரசூல்லா சொல்லித்தந்ததில் தடை கிடையாது, இணை வைத்தல் இல்லாத வார்த்தைகளை ஓதுறது தடை கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரியாக இந்த தாயத்து கட்டுற விஷயத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் அரபியிலையும் தான், ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குர்வானை எழுதி கட்டுறதுல தப்பு கிடையாதுங்கிறாங்க. குர்வானை எழுதி கட்டுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மூணு நிபந்தனை சொல்லாங்க. ஒன்று, அன் தக்கூன தமீமா மினல் குர்வான், எழுதினதெல்லாம் குர்வான் பசனமாக இருக்கணும். அன் தக்கூன மக்தூபத்தம் பில் லஃப்லில் அரபி ஃபலா துக்தபு பில் லஃப்லில் அஜமி அவ் பிஹத்தின் லா யுக்ராம், அரபால் எழுதணும், வாசிக்க முடியாத எழுத்துக்களோ வேறு மொழி எழுத்துக்களோ எழுதக்கூடாது. மூன்றாவது, யஅதகிது அன்ன ஷஃபா மினல்லாஹ் மினா மின் ஹாதிஹி தமீமா வஇன்னமா ஹாதிஹி தமீமா சபபுன் ஃபக்கத், நம்ம நம்பணும் இது வந்து அல்லாவிடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஷபாத்து கேட்குறோம், இதுதான் அந்த 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 வசனத்தால் தான் நமக்கு நோய் நிவாரணம், இந்த தாயத்தால் இல்லைன்ற நம்பிக்கை இருக்கணும்
என்று காரணம் சொல்லி குர்ஆன் தானே, குர்ஆனில் மருந்து இருக்குதானே, குர்ஆனில் ஷிஃபா இருக்குதானே அன்று சொல்லி இந்த குர்ஆனில் ஷிஃபா இருக்கின்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்லத்தை சொல்லி அதை கட்டலாங்கிறாங்க. இதுக்கு மறுப்பு சொல்கிறவங்க, உண்மையான அக்கீதாவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனில் ஷிஃபா இருக்குதென்றால் அதை கட்டி ஷிஃபா இல்லை, அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது தான் ஷிஃபா. விளங்கிட்டா? இப்போ இந்த தலையடிக்கு இந்த குளிசை நல்லா மண்டு டாக்டர் தந்தால், அந்த குளிசையை டாக்டர் எப்படி பாவிக்க சொன்னாரோ அப்படி பாவிச்சா தான் தலையடிக்கு நல்லம். இதை சாப்பாட்டுக்கு பிறகு போடுங்கண்டா தான் அது தலையடிக்கு நல்லம். இது டாக்டர் சொன்னானே இது தலையடிக்கு நல்ல மண்டு, ஒரு சீலையில் சுற்றி தலையில் கட்டுறேன், தலையடி சரியா வருமா? சரியா வராது. இது டாக்டர் சொன்னல தலையடிக்கு நல்ல மண்டு, கரைச்சி போட்டு நெத்தியில் பூசுறேன், தலையடி சரியா வருமா? இல்லை. டாக்டர் சொன்னானே தலையடிக்கு நல்ல மண்டு, அதை பொக்கட்டுக்க வச்சுக்கீங்க சரி வருமா? இல்லை. அப்போ அல்லாஹ் குர்ஆன் இறக்கினவன் அல்லாஹ், அல்லாஹ் தான் சொன்னால் அதில் ஷிஃபா இருக்கின்றது. அதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தது எப்படி, ரசூலுல்லாஹ் அதை எடுத்தது எப்படி? ரசூலுல்லாஹ் தான் நமக்கு டாக்டர். ரசூலுல்லாஹ் குர்ஆனை எந்த சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள்கிட்ட யுத்தத்துக்கு போக போகிறோம், எதிரிகள்கிட்ட பலமான ஆயுதங்கள் இருக்குது, எல்லோரும் வாங்க இந்த வசனத்தில் இத்தனாவது அத்தியாயத்தில் இந்த வசனத்தையெல்லாம் எழுதுங்க, கட்டுங்க கழுத்தில் போங்க, நமக்கு தான் வெற்றின்னு சொன்னாங்களா? நோயைப்பட்டிருந்தவங்களுக்கு இதை கழுதி கழுத்தில் கட்டுங்க, நோய் சரியாகவும் பண்ணாங்களா? பசியோடு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் போட்டு விழுவுறாங்க, இந்த குர்ஆனை கழுத்தில் கட்டுங்கன்னாங்களா? இந்த குர்ஆனை எழுதி கரைச்சி குடிங்கப்பா என்னங்களா? ரசூலுல்லாஹ் அதுக்கு வழிகள் காட்டலை. இன்னும் சொல்ல போனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது தன் கையில் இருந்த மோதிரத்தை என்ன செய்கிறாங்க, கழட்டுறாங்க. இப்போ ரோம் மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை விட்டுறோம்னு சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக, நீங்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதுக்குள்ள சஹாபாக்கள் சொல்கிறாங்க, மன்னர்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று, மன்னர்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, சீல் வைக்கப்படாத முத்திரை பதிக்கப்படாத மொட்டை கடதாசிகளை எடுக்க மாட்டாங்க, வாசிக்கவே மாட்டாங்க, தூக்கிப்பட்டுருவாங்க. அப்போ ஒரு நாம ஒரு நாடு என்ன, ஒரு ஒரு மதீனாவில் ஒரு நாடு உருவாயிற்று, ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. இந்த ஆட்சியிலேருந்து அங்கே ஒரு கடிதம் போட்டால் அந்த ஆட்சிக்கு ஒரு முத்திரை பதிக்கொண்டாமே, அந்த முத்திரையை போட்டு தான் நம்ம கடிதத்தை அனுப்பணும் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. உடனே வெள்ளியினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் செஞ்சாங்க, அதில் முஹம்மது ரசூலுல்லான்னு தலைகளாக எழுதி, முஹம்மது ரசூலுல்லான்னு தலைகளாக மோதிரத்தில் எழுதி சின்னி விரலில் மாட்டிக்குவாங்க. கடிதம் எல்லாம் எழுதி முடிஞ்சோன்னா அந்த மோதிரத்தை திருப்பிட்டு அந்த கடிதத்தில் என்ன செய்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சு தான் ரோம் மன்னர்களுக்கு நேராங்க, ரோம் பாரசீக மன்னர்களுக்கு அந்த கடிதம் அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரத்தை வெளிவாசல் தேவைக்காக ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதா இருந்தால் மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு தான் போவாங்க. அல்லாண்ட எழுத்திருக்குது, அதில் அல்லாண்ட வாசகம் பொதிக்கப்பட்டிருக்குது, அதனால் அதை கண்ணியப்படுத்தணும், ஏன்னா அதை உள்ளுக்கு நம்ம பாத்ரூமுக்குள்ளே போகல அதை அடுக்க போடாது அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸையும் போய்த்து குர்ஆனை எழுதி கழுவி கழுத்தில் கொட்டல் கட்டி கொள்ளலாம், இடுப்பில் கட்டலாம், என்ன மாதவிளை கொடையை போட்டு தான் இருப்பாங்க, அந்த நஜீஸோடையும் போட்டு தான் இருப்பாங்க, பாத்ரூமுக்குள்ளேயும் அதை தான் போட்டுட்டு இருக்க போகிறாங்க. அப்போ இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இல்லை அப்படி என்று சொல்லி என்னங்க, அது முடியாத ஒரு விடயம் என்றாங்க. அடுத்தது, குர்ஆன் என்கிறத ரசூலுல்லாஹ் எதுக்கு பயன்படுத்தினாங்களோ அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன் தல்லக்க ஷையன் உகில இலஹி என்று உமூமுன் நஹி வலம் ஏரி தலீல் யுஹஸ்ஸிஸு தாலிக், தடை பொதுவாக தான் வந்திருக்குது, அதில் விதிவிலக்கு வரலை, குர்ஆனை தவிர என்று விதிவிலக்கு வரலை, அதனால் அதை போட இயலாதுங்கிறாங்க. அடுத்தது, சத்துல் வசீலத்துல் முஃப்தியா இல ஷிர்க், இதை கட்டிக்கிட்டோம்டா இது இதுவே கடைசியில் காலப்போக்கில் ஷிர்கில் போய் விட்டுரும். லியன்னா இதை அஜஸ்னா தாலிக் அல் குர்ஆன் இஃப்தத்ஹ அல் பாபு லி தாலிக் கைரிஹி, குர்ஆனை மட்டும் கட்டலாம்ங்கிறத மட்டும் அனுமதிச்சிட்டோமா, அதை வச்சு இனி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட்டுரும் பிள்ளைங்கிட்டா என்கிறாங்க. அடுத்து இந்த குர்ஆனை கட்டிக்கிட்டு பாத்ரூம் போவாங்க, எனவே ரசூலுல்லாஹ் இதுக்கு வழி காட்டலை, மொத்தமாக தான் தடுத்தாங்க, மொத்தமாக தான் நம்ம அதை தடுப்போம், அதுக்காக குர்ஆனை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, குர்ஆன் நல்லந்தான், அதை பின்பற்றணுமே தவிர கொழுவிக்கொள்கிறது இல்லை மார்க்கம்ங்கிறதையும் நாங்கள் என்ன செய்யலாம், பின்பற்றி இதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். அடுத்தது என்ன, தௌலா ருகா, ருகா என்று சொன்னால் மந்திரித்தல், அதில் வந்து இணை வைக்காத வார்த்தைகள் இருந்தால் அது அனுமதி, அது வேறு ஹதீஸ்களின் ஊடாக. அடுத்து தமாயிமண்டா தாயத்து தாயத்து தகடு இதெல்லாம் வந்து தமாயிம், தௌலா அதையும் தடுத்தாங்கன்னு வருது. இந்த தௌலா என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஷெயுன்
يصنعونه يزعمون انه يحبب المراه الى زوجها والرجل الى امراتها அத தௌலா என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இதை கட்டினா ஒரு புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் சண்டையில் இருக்கிறார்கள் என்ன யுஹப்பிபுல் மரத்தை இல்லை சௌஜா ஒரு ஒரு பெண்ணை தன்ற மனைவியோ கணவனோட கொஞ்சம் நெருக்கத்தை உண்டாக்கலாம் ஒரு ரஜுலை இல்லை அயம்ராதி ஒரு மனிதன் தன்ற மனைவியோட சேர்க்கறது ஒரு மனைவியை கணவனோட சேர்க்கறது அப்படிங்கிறது பொண்டாட்டியை சேர்த்துக்கு செய்கிறது புருஷனை சேர்த்துக்கு செய்கிறது இப்படி செய்கிறது தௌலா அப்படிங்கிற விளக்கத்தை நேராங்க இதில் விளக்கத்தை சொல்கிறாங்க அது அந்த அந்த கருத்தில் தான் இது எடுக்கப்பட்டது அதாவது எஸ்ஸாமுன்ங்கிறது எஸ்ஸாமுன் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா பொய் அதை எஸ்ஸாமுன்ங்கிற அந்த வார்த்தை இதில் ஏன் வருதுன்னு சொன்னால் பொய்யாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் இந்த வாசகம் வரும் எஸ்ஸாமுன் என்ற ஒரு வார்த்தை வரும் சூரத்து நிசாவில் 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம் அலம் தரா இல்லல்லதீன யஸ்அமூன அன்னஹும் ஆமனூ அலம் தர இலல்லதீன யஸ்அமூன அன்னஹும் ஆமனூ தான் ஈமான் கொண்டு விட்டோம் என்று பொய்யாக நம்பிக்கொண்டவர்களை பார்க்கவில்லையா என்று சொல்லலாம் அப்போ ஸஅம்ங்கிறது பொய்யான நம்பிக்கை அப்போ புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைக்கலாம்ங்கிறது ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இது சூனியத்தில் ஒரு வகையும் கூட சூரா அல் பக்ரா 102வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ கணவனையும் மனைவியையும் பிரித்து வைக்கக்கூடிய சூனியத்தை அந்த ரெண்டு மலக்குமார்கள் பாபிலோனில் வந்த ஹாரூத் மாரூத் என்றவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் அப்போ புண்டாட்டி புருஷனை பிரித்து வைக்கிறது சூனியத்தில் ஒரு வகை அதை சேர்த்து வைக்கிறதும் அதில் ஒன்றாக இருக்கிறது எனவே சேர்த்துக்கு செய்கிறது என்கிற ஒரு விஷயம் வந்து என்ன செய்து இது வருது எனவே இந்த சூனியத்தின் மூலமாக செய்யலாமா என்று கேட்டால் அல்லாஹ் நாடினால் செய்யலாம் அதாவது அதை செய்கிறவங்க செய்வாங்க அது ஷைத்தானுக்கு அவர்கள் வழிபட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஷைத்தானை அவர்கள் அழைத்து ஷைத்தானிடம் பிரார்த்தனை செய்து செய்யக்கூடியது தான் சூன்யம் என்பது அப்போ அவங்க முதல் ஷைத்தானை வணங்குறாங்க இணை வைக்கிறாங்க அப்படி செஞ்ச உடனே ஷைத்தான் என்ன செய்கிறான் இந்த பிரிவினைகளை உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்கிறான் அப்போ அல்லாஹ் நாடினால் சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் நாடினால் அந்த சூனியம் பலிக்கலாம் எனவே சூனியம் செய்வது பெரும் பாவத்தில் 7 பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கிறது அது தடுக்கப்பட்ட உண்டு எனவே இந்த தௌலாங்கிறது இது தமாயும் ருகா இந்த மூன்றும் ஷிர்க் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அடுத்தது வந்து பார்க்கலாம் ரவா அஹமது அன் ருவைஃபி இந்த ருவைஃபிங்கிறவரை தொட்டும் அஹமது ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க ருஃபை பினு ருவைஃபி இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க யா ருஃபை யா ருவைஃபி லஅல்ல அல் ஹயாத ஸததூலு பிக உன்னுடைய வாழ்வும் காலம் நீளமாகலாம் என்று ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி சொல்கிறாங்க யா ருவைஃபி லஅல்ல அல் ஹயாத ஸததூலு பிக வாழ்க்கை உன்னை கொண்டு நீளமாகலாம் என்றால் நீ நீண்ட காலம் வாழலாம் சில வேளை நீ நீண்ட காலம் வாழலாம் ஃபஅக்பிரின் நாஸ மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடு அன்ன மன் அகத லஹியதஹு அவ் தகல்லத வத்ரன் யார் தன்னுடைய தாடியை முடிச்சு போட்டுக் கொள்கிறாரோ வில்லை கண்டிச்சுக்கு அந்த வில்லை கழுத்தில் கொள்கிறது தெரியும் தானே அந்த வில்லை கழுத்தில் கழுவி கொள்கிறாங்களோ அவிஸ்தின்ஜா பி ரஜீபி தாபத்தின் அவ்வளவின் ஆடு மாடு ஓட்டங்களுடைய விட்டைகள் அல்லது எலும்புகளை கொண்டு மலசலங்களை சுத்தம் செய்கின்றார்களோ பைன்ன முஹம்மதன் பரி மின்ஹு அவரை விட்டு முஹம்மது நபி நிரவராது என்று இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க இது அஹமதில் அபுதாவுதில் நசாயில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்றால் இந்த ருவைஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹி செல்லும்போது அல்லாஹ்வோட வாழ்க்கையை நீட்டி வைப்பான் இதை மக்களுக்கு சொல்லுன்றாங்க நீட்டி வைக்கலாம் இதை மக்களுக்கு சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ் அவருடைய வாழ்க்கை நீளமானதாக இருந்தது அவர் நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹுலஃபாக்களுடைய காலத்தில் மிஸ்ரில் புர்கா என்ற பகுதியில் அவர்
ஒரு பொறுப்புதாரியாக கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். அங்கேயே அவர் வாழ்ந்திருந்தார். அவருடைய வயது இறுதி எல்லை வரைக்கும் அவர் இருந்தார். அவர் கடுமையான ஒரு வயது போன நிலை வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் என்கிற செய்திகளை சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வஹியினுடைய ஒரு துண்டாகவும், என்ன உமா என்று அனில் ஹவா இன்னுவ இல்லா வஹின் யூஹா, ஏன்னா அவர் மனோவிச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசினது எல்லாமே வஹி என்கிறாங்க. அவர் சும்மா இல்லை, அவர் பேசினதே அல்லாஹ்வுடைய உதிப்பு தான். இவர் நீண்ட காலம் வாழ்வார் என்கிற ஒரு உதிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட காலம் வாழ்வீங்க, இதை மக்களுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களுக்கு இதை போய் அறிவிச்சு கொடுங்கங்கிற ஒரு தாவா பொறுப்பை என்ன செய்கிறாங்க, அஹ்பிரின் நாஸ் என்று சொல்கிறாங்க. என்ன அது, இந்த தாடியை முடிச்சு போகிறது, என்ன இன்னமன் அகதல் லஹியத்தவ், தாடியை முடிச்சு போகிறது. இந்த தாடியை முடிச்சு போகிறதுங்கிறதுல ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ஸ் பாரசீகவாதிகள் என்ன செய்வாங்கண்டா, யுத்த நேரங்களில் தாடியை ஒரு பெருமைக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் தாடியை முடிச்சு போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. உனகனும் கது நுகீனா அனி தஷபுக பில் குஃபார், காவிர்களுக்கு ஒப்பாகுவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டோம் சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரான்ஸில் தாடியை முடிச்சு போட்டுட்டிருக்கிறாக்கள் நிறைய காணலாம். நான் ரெண்டு தடவை ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறேன். ஃபரிஸில் யூதர்கள் அதிகமாக இருப்பாங்க, தாடியை இப்படி ஒரு முடிச்சு போட்டு தாடி நல்ல நீளமாக வளர்த்து அதை இப்படி ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரான்ஸில் பார்க்கணும். அதே வார்த்தை என்ன செய்கிறாங்க இதில் எழுதுகிறாங்க, அக்கதல் லெஹியத்தை ஆதத்தும் அக்கதுல் லெஹியா ஆதத்தும் இந்த ஃபுர்ஸ் பரசிக வந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறவர்கள்ட்ட தாடியை கட்டுறது ஒரு வளமையாக இருந்தது. அன்னஹும் கானு இந்த ஹுரூபி அத்தகிதூன லிஹாஹும் தக்கப்புரன் ஒ தச்சப்புரன், அவங்க ஒரு பெருமையாகவும் அது ஒரு பாதுகாப்பாகவும் என்ன ஒரு கம்பீரத்துக்காகவும் அந்த தாடியை கட்டிக்குவாங்க. நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம், அதை கட்டக்கூடாது. இது ஒரு வழக்கம். இந்த ஹதீஸில் தாடியை முடிச்சு கட்டிக்கிறதுங்கிறது இது ஒரு வழக்கம். தாடியையே எடுத்து கட்டாட்டியும் தாடிக்கு பூல் போட்டுக்குவாங்க அப்படி, இது ஒரு வழக்கம். அல் முராது பிஹி அக்துல் லஹியா ஃபி ஸலாம், இன்னொரு காரணம் கொண்டிருக்கிறது, தொழுகையில் தாடியை எப்படி என்ன செய்வாங்க கட்டிக்குவாங்க. இது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு மக்ரூஹ் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அது தொழுகையில் என்ன வெண்ணரவும் ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு கவனத்தை திரும்பக்கூடியதாகவும் உள்ளாச்சத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே அதை கட்டுறதையும் ரசூல்லா தடுத்திருக்கலாம். ரசூல்லா தாடியை கட்டக்கூடாது என்றால் தாடியை எடுத்து பூல் கட்டுறதோ முடிச்சு போகிறதோ தடுக்கப்பட்டது. அது ஒன்று பாரசீகவாதிகள் கட்டினாங்க காவிர்களுக்கு ஒப்பாகக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம், அதில் தொழுகையில் கட்டுறது தடுக்கப்பட்டிருக்குது அதுக்காக இருக்கலாம். இதுக்காக எல்லாமே என்ன செய்யக்கூடாது, தாடியை கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அவ் தக்கல்லத வத்ரன், வத்ரன்ங்கிறது தெரியும், பிள்ளைகளுடைய பிராணிகளுடைய கழுத்தில் வளைந்து போன ஈட்டி, பாவிச்ச ஈட்டியை விழுந்த ஈட்டி என்ன வாங்கண்டா சாரி வில்ல வளைச்சி மாலையாக போட்டுக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அடுத்தது
வத்தர், வத்தருங்கிறது வந்து என்ன, வில்லுகளை கழுத்தில் கண் திருஷ்டிக்காக பிள்ளைகளுக்கோ பிராணிகளுக்கோ போட்டுக்கொள்வது. இதை கட்டிக்கிட்டாலும் நான் அதுக்கு பொறுப்பில்லை, நான் அதை விட்டும் நிரபராதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அவ் இஸ்தன்ஜா பி ரஜி இதாபத்தின் அவ் அல்லம், அவ் எலும்பு விட்டைகளை கொண்டு சுத்தம் செய்தால் நான் அதுக்கு பொறுப்பில்லை அப்படிங்கிறான். அது ஏன் தடுக்கப்பட்டது அப்படின்றால், இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, வெளிவாசல் தேவைக்காக போகிறேன், கற்களை கொண்டாங்கன்றாங்க. கற்களை சுத்தம் செய்கிறதுக்கு, தண்ணி இல்லாமல் கல்லால் இணைகிறது சுத்தம் செய்யக்கூடியது, அதை கொண்டாங்கன்னு சொன்ன உடனே சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ரஜியும் அலம் அந்த விட்டைகளையும் எலும்பையும் எடுத்து வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கல்லை கொண்டே கொடுத்துட்டு, இதை மனசுக்குள்ளே வச்சு, ஏன் இதை தடுத்தாங்கன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிறகு கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம் இது ரெண்டையும் தடுத்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது ஜின்களுடைய உணவு, அதை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றாங்க. இன்னொரு வேதத்தில் வருது, ஜின்கள் என்ன சந்தித்தன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிபுக்கு போய் வரும்போது அந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள நேரம், ஜின்கள் ஒரு கூட்டம் அவங்கள சந்திக்குது. ஜின்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஜின்களுக்கு தாவா செய்கிறாங்க. அது இது பின்னால் வெறுமை நினைக்கணும். அந்த ஹதீத் இன்னொரு சஹாபியோட போனவங்க ரசூலுல்லாஹி ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ளே நில்லுங்க வெளியில் வராதிங்க என்று சொல்லிவிட்டு ஒரு மலை குகைக்குள்ளே ரசூலுல்லாஹி நேராங்க போகிறாங்க. அங்கே பெரும் சத்தம் எல்லாம் கேட்டது. அப்போ ரசூலுல்லாஹிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்றுட்டு நான் போக பார்த்தேன், ஆனால் அவர் போட்ட வட்டத்தை வெளியே வரப்போடான்னு சொன்னதால் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன்னுங்கிறாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை பொழுது அடைஞ்சதும் அடுத்துக்கு போனோடனே நெருப்பு பந்தங்கள் எரிந்த தடங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி அந்த ஜின்கள் வந்து என்னட்டு மார்க்கத்தை பற்றி கேட்டது, தாய்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, இங்கே மக்காவில் ஏற்றுக்கொள்ளலை, ஜின்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது. அது 72வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தெளிவாக சொல்லி காட்டுறான், கான இஸ்தஃபா என்ன இஸ்தமா நஃபர் மினல் ஜின், இந்த ஜின்களில் இருந்த ஒரு கூட்டம் என்ன செய்தது, குர்வானை ஓதுறத்தை கேட்டது. காலு இன்னா சமீனா குர்வான அஜபா, நாங்கள் அந்த குர்வான் ஆச்சரியமாக கேட்டோம், ஆமன் நபி நாங்கள் ஈமம் கொண்டோம் என்று அது சென்னதென்ற வசனத்தையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த ஜின்கள் கேட்டது, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உணவை கேட்டுத்தாங்க என்று கேட்டதுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன், அல்லாஹ் நம்ம சாப்பிட்ட எலும்புகளில் நாம் எவ்வளோ இறைச்சி சாப்பிட்டோம் அவ்வளோ இறைச்சி அந்த ஜின்னுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடு மாடுடைய விட்டைகள்லையும் அதுக்கு உணவு இருக்குது, அதனால் அது சகோதர ஜின்களுடைய உணவு, அதை நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லாங்க. நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு போட்ட எலும்பில், நம்ம ஒரு எலும்பு ஒன்று எடுத்து ஒரு கோழிக்கால் எடுத்து சாப்பிட்றோம், பிஸ்மி சொல்லி நாம் சாப்பிட்டு அந்த எலும்பை போட்டால் அதில் மூமினான ஜின்கள் தான் சாப்பிடலாம், மூமினான ஜின்கள் தான் சாப்பிடும். பிஸ்மி சொல்லாமல் நாம் சாப்பிட்டுட்டு போட்டால் அதில் காவிரான ஜின்களும் என்ன செய்யும், சாப்பிடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லாங்க, ஃபல்யவுக்குல் தஆம கத்தகி, உன்னுடைய சாப்பாட்டை ஒரு இறையச்சம் உள்ளவன் சாப்பிட்டுட்டுமெண்டா, இதுக்குள்ளேருந்து அது வருது, உன்னோட சாப்பாட்டை ஒரு இறையச்சம் உள்ளவன் சாப்பிட்டுட்டுமெண்டா. என்ன, நம்ம ஏதாவது பொருள்கள் வாங்கும்போது கூட கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒரு இறையச்சம் உள்ளவனுக்கிட்ட வேண்டி நம்மளோட லாபத்தாக வந்து திங்கட்டும் ரெண்டு பார்க்கணும் விளங்கிட்டா. அதே மாதிரி நம்ம எடுப்பு எலும்பை கடித்து போட்டு வைக்கக்கூடிய அது ஒரு இறையச்சம் உள்ள ஜின் சாப்பிடட்டுமே, அப்போ பிஸ்மி சொல்லி சாப்பிடுவோம் என்கிறதெல்லாம் அதுக்குள்ளே வரும். எனவே இந்த மூன்று விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இது செஞ்சால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவருக்கு நானும் சம்பந்தம் இல்லை, இன்ன முஹம்மதன் பரி மின், முஹம்மது அவரை விட்டு நீங்கி விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு ரெண்டு ஹதீஸ் இருக்கா பார்த்துரும். அன் சயீத் பின் ஜுபைரின் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இபின் அபி ஷைபாவில் வரக்கூடிய ரிவாயத்து இது, அவருடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறான்டா, மன் கத்அ தமீமத மின் இன்சான், ஒரு மனிதனிடமிருந்து ஒரு தாயத்தை யார் துண்டித்து விடுகிறாரோ, கானக அதில் ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மறு கிடைக்குங்கிறாங்க. அவ்வளோ சிறுக்கு தானது, சிறுக்கு ஒருத்தர் செஞ்சிட்டிருக்கிற அப்போ நம்மளோட குடும்பத்துக்குள்ளே நம்மளோட ஆக்களுக்குள்ளே அங்கே விடக்கூடாது, கதைச்சி பிடிச்சி வாங்க இது கூடாது, இது ஹராம், இதில் அல்லா உங்களுக்கு ஒன்றையும் தரமாட்டான், அல்லா உள்ள தவக்கல் வைங்க. சிலருக்கு கலட்ட பயம், கலட்டினா போய் பூந்துருமா, கலட்டினா அப்படியே பூர்றதும் இருக்காது, டெலிவிஷன் சொல்கிறது என்னிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, தாயத்தை போட்டு பாதுகாப்பாக இருக்குது, ஜின் பிடிச்சேன்னு, உண்மையிலே அது ஜின் பிடிக்கிறது இல்லை, அது கன்வர்ஷன் டிஸ்ஆர்டர், அது ஸ்ட்ரெஸ் சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி அவர் இன்னொரு சக்தி வந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதுக்குள்ளே நூல் கட்டினோன்னா அவர் இப்போ ஆள் மனசில் அன்கான்சியஸ் மைண்டெல்லாம் ரைட், இப்போ நம்மளோட ஜின் வெளியில் போய்த்தோம் நம்பிக்கையோடு வருவார். அப்போ எவ்வளோ பெரிய சிறுக்கன் அந்த நூல் என்னட்டு வந்து நான் நூலை கலட்டுங்கம்மே,
இல்லை கலட்டினா வந்துடும், பரவாயில்ல வரட்டும் பார்ப்போம் கலட்டுவோமே என்று கலட்டி போட டாங்கடா ஆடி ஆ ஞான் அது பத்திரகாளி நாககாளி ஆடுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஒரு மூடநம்பிக்கை. மூடநம்பிக்கைன்னா ஆள் மனசு அதை அப்படியே நம்புத டெலிவிஷன் சொல்லலாம். நமக்குள்ள இன்னொரு ஜின் வருது அப்படின்ற அவர் என்ன செய்கிறார், அப்படியே நம்புகிறார். அப்போ திரும்ப அவர்கிட்ட போன்று கண்ணை உருக்கி பார்த்து என்னால் மோது சுப்பண்டா சரியாகுது. அப்போ அதில் ஒன்றும் இல்லை. எனவே இதை கட்டிக்கிட்டால் நம்மளோட வருத்தம் லேசாகுமென்று அவர் நம்புகிறார். இதை அது நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு நம்புகிறார். அப்போ அதை என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்போ அந்த தாயத்தை ஒரு ஆள்கிட்ட இருந்து கலட்டி எடுத்து அகீதாவில் அவரை பலப்படுத்தி ஈமான உறுதிப்படுத்திட்டோம் என்றால் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை இருக்கிறது அப்படின்னு சயீத் பின் ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீத் இப்னு அபிஷைபாவில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்து, இப்ராஹிம் அன்னஹை, இப்ராஹிம் என்கிறவர் வந்து அன்னஹை, இவர் தாபியின்களில் ஒரு பிரபல்யமான ஒருத்தர் இப்ராஹிம் அன்னஹை அஹது ஐமத்தின் மின தாபியின். அவர் என்ன சொல்கிறாருண்டா, கானு யக்ரஹூன தமாயிம குல்லஹா மின் அல் குர்ஆன் வகைரில் குர்ஆன். அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், அதாவது கானு யக்ரஹூன தமாயிம குல்லஹா, எல்லா அறக்கூடு நாடாக்கள் குர்ஆனை வச்சு கட்டினாலும் சரி குர்ஆன் இல்லாமல் கட்டினாலும் சரி எல்லாமே தடுக்கப்பட்ட விளக்கப்பட்ட ஒன்றுதான் என்று அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். அந்த அவர்கள் யார், அந்த வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று இப்ராஹிம் நஹை சொல்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு தாபீன். அந்த தாபீன் சொல்கிறாரு, கானு யக்ரஹூன தமாயிம குல்லஹா, எல்லாரும் இந்த தமாயிம் இந்த அறக்குடு நாடாவை வெறுத்தாங்க, மினல் குர்ஆன் அவ் கைரில் குர்ஆன், குர்ஆனை கட்டினாலும் சரி குர்ஆன் இல்லாமல் வேறு மந்திரத்தை கட்டினாலும் சரி கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்றார். அது யார் அப்படி என்று சொன்னால், ஐ யுஹர்ரிமூன லி அன்னல் கராஹத்த இந்த சலஃப் யுரீதுன பிஹ தஹ்ரீம், சலஃபுகள் அவர் ஒரு தாபீன் சொல்கிறார், அவருக்கு முன்னால் உள்ள சலஃபுகள் தாபீன் என்றால் அவருக்கு முன்னால் யார், சஹாபாக்கள், சஹாபாக்கள் அதுக்கு முன்னால் இருந்த சலஃபுகள் எல்லாம் இதை வெறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்கிறாங்க. எனவே இன்றைக்கு நூல் கட்டி போட்டு சிலர் சொல்கிறது அது குர்ஆனுக்குள்ளால் கட்டியிருக்கோம் என்று சொல்கிறது இல்லைங்களா. நம்மளோட ஆக்களும் போய் அவர் குரி சாத்திரம் பாவக்குள்ளோ அப்படி புத்தகத்தை எடுத்து பாவக்குள்ளோ எட்டி பார்க்க எட்டி பார்த்தா அறம்பழத்துலேயும் அறம்பழத்தில் இருந்தால் குர்ஆன், அறம்பழத்தில் இருந்தால் குர்ஆன் விளங்கிட்டா. அது அரபு தமிழில் இருக்கிற ஒரு வழிகேட்டு புத்தகம், மந்திரங்கள் எழுதப்பட்ட புத்தகம், அதில் அவர் சாத்திரம் பார்ப்பார். பார்த்தோன்னா குர்ஆனுக்குள்ளால் அண்ணன் எழுதி காட்டினா, அரபு எழுத்து தாயத்தில் இருந்தால் குர்ஆனுக்குள்ளால் கட்டிக்காரன் என்ன குர்ஆனுக்குள்ளால். இப்போ டிக்ஷன் அரபு டிக்ஷனரியை பார்த்து பேர் பார்க்குற மௌலவி பிள்ளைக்கு பேர் அரபு டிக்ஷனரியில் பா வீட்டி பார்க்குற போகிறாங்க போட்டோன்னா அரபு, குர்ஆனுக்குள்ளால் பேர் பார்க்கார், குர்ஆனுக்குள்ளால் பேர் பார்க்கார். வெளிநாட்டுக்கு போனாக்கள் அங்கே இருக்கிற அரபு பேப்பர்கள் எடுத்து மேலே செருகி வைக்கிறேன், என்னடா குர்ஆன் தாள் கீழே கிடக்காமட்டு ஒரு வருத்தம் டவுன் பிடிச்சி திருப்பி அனுப்புகிறேன் விளங்கிட்டா. அப்போ நம்மள ஆக்களுக்கு என்ன அரபில் இருந்தால் குர்ஆன், குர்ஆனையே கட்டினாலே அது என்ன பிள்ளை, ஏன்டா குர்ஆனை கட்டுறதுக்கு வரலையே, குர்ஆனை கரைச்சி குடிக்க வரலையே, குர்ஆனை ஓதி அதை பின்பற்றது தானே வந்த சஹாபாக்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கிட்டான முதல் முதல் குர்ஆன் ஓதப்பட்ட அவங்களுக்கு எழுதி கட்ட தெரியாதா. அப்போ இன்றைக்கு மௌலிமாரையே மாற்றிட்டிக்கானோர் பள்ளியில் இருக்கிற மௌலிமார் குர்ஆனுக்குள்ளால் நூல் கட்டுறதும் தாயத்து கட்டுறதும் முஸ்லீம் என்ற அடையாளமே கழுத்தில் ஒரு தாயத்து இருக்கிற மாதிரி வெளி உலகங்களுக்கு பேய்த்து ஊடகங்களில் ஒரு முஸ்லீம் பிள்ளையை காட்டுறா இருந்தால், இப்போ இலங்கையோட தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு எல்லா மதத்தவர்கள் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுவாங்க எல்லோரும் சமமங்கிறது, அதில் பாருங்கள் ஒரு முஸ்லீம் பொடியும் தொப்பி போட்டு புலப்பூச்சி போண்டு போட்டு கழுத்தில் ஒரு துவா கூடு, ஏன்டா அப்படித்தான் நினைக்காங்க, துவா கூடு போட்டால் தான் முஸ்லீம் பண்ணு, தாடியை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, தாடி வச்சா தானே அப்போ முஸ்லீம், தாடி வைக்கணும். அப்போ இன்றைக்கி அப்படி இதெல்லாம் இணையப்படுது, புறக்கணிக்கப்படுது. எனவே இந்த தாயத்து தகடு கட்டுறதுங்கிறது இணை வைத்தலுக்குள்ளே கொண்டு வந்து சேருமுங்கிற பாடத்தை இன்றைக்கு நான் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நாம் அடுத்த இன்னொரு பாடத்திலிருந்து நாங்கள் போகலாம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.